நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் அப்படி பயணிக்கிற போது அந்த கரையை ஒட்டி அந்த பரிசில் எடுக்க போகிறாங்க. பரிசலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல கடை பெரியவரை கவ போனோம்னா டப்புனு அந்த நேரத்தில் என்ன செஞ்சாரு, அருவா வச்சு டப்புனு சின்னவர் என்ன செஞ்சுருக்கிறார், எப்போதுமே அவருடைய ஒரு இது என்னென்னா தூங்குவார், ஆனால் ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் டப்புனு முழிச்சிருவார். அப்படியான ஒரு எச்சரிக்கையான தூக்கம் தான் அவர் தூங்குவார். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது முள்ளமண்டரி அங்கே வந்திருக்குது, இது எங்களுக்கு தெரியாது. ஆகா நெருங்கிருச்சே, நம்மளோட சண்டைக்கு தான் கண்டிப்பாக வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணிவிட்டு டப்புன்னு இரவு போயிடம்னா சிங்கிள் பேரல் துப்பாக்கி இருந்துச்சு. மலை ஏறி அப்படி இறங்கி நாங்கள் நடந்து போயிட்டுருக்குறோம். மாலை 6:30 இருட்டாயிடுச்சு, நடந்துருவோம் வேறு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நாங்கள் முடிவெடுக்கும் போது அங்கே காவல்துறைக்கும் எங்களுக்குமான ஒரு நேரடி யுத்தத்தை பாறை இடுக்குகளில் எத்தனை ஓட்டை இருக்குன்னு பார்க்குறாங்க. பார்த்து அந்த ஓட்டைகளில் புல் பச்சை புல்லுகளை வச்சு சுற்றி வர அடைச்சிட்டு அதே பச்சை புல்லுகளை கொண்டு அந்த ஓட்டையில் அடைச்சிட்டு பத்த வச்சு விட்டாங்க. இந்த புகைக்கு அது என்ன செய்யுதுன்னா சுற்றி வர ஆள் நிற்க சொல்லிட்டாங்க. ஏன் முஸ்கோந்தி மாதிரியே கத்தி அதை சண்டைக்கு இழுப்பார், செங்கோரங்கு மாதிரியே கத்தி அதையும் சண்டைக்கு இழுத்து விட்டு ரெண்டு குரங்குக்கும் சண்டையை மூட்டி விட்டுருவார். 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு உதவியாக என்ன சொல்லுவார்னா பெரியவரே சொல்லுவார், அப்பா என்னப்பா நம்ம மக்களுக்கு ஏதாவது பார்த்து கொடுத்து அனுப்பிச்சுடு, கொடுத்து அனுப்பிச்சுடுன்னு தான் சொல்லுவார், பார்த்து கொடுத்து அனுப்பிச்சுடு அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் எவ்வளவு கொடுக்கணுங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல தளபதியார் சேத்துக்குழியார் தான் ரொம்ப கவனமாக செயல்படுவாங்க. அவர்கிட்ட தான் பணம் எவ்வளவு இருக்குது முறை அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ராஜநாகம் வந்து குறிக்கே போயிருது, அதாவது கிழக்குலேருந்து மேற்க போயிடுச்சு, விரட்டிக்கிட்டே போகிறார். அது எப்படி நான்லாம் பின்னாடியே ஓடுறேன், எப்படி தான் அடிக்கிறாங்கன்னு பார்க்குறது ஒரு ஆர்வத்தில் நான்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் அந்த பாம்பை பார்த்ததுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பாம்பை விரட்டியிருக்கிறார். நான் போகிறதுக்குள்ளே அந்த பாம்பை வந்து கருமருந்து உற்பத்தி பண்ணுறதில் கைதேர்ந்தவர் சேத்துக்குழியார் அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஈயக்குண்டை உற்பத்தி பண்ணுறது கொஞ்சம் கடினம், அதை நெருப்பில் போட்டு எடுத்து வாட்டி அதை உருட்டி பாறையில் போட்டு அந்த சுட சுட உருட்டுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வணக்கம், கடையேழு வள்ளல்களில் ஒருவராக விளங்கிய பாரியாண்ட பரம்புமலை தலைமையிடமாக கொண்டு பாரியாண்ட போது அவருக்கு உதவியாக இருந்தவர் கபிலர். என் பெரும்பாட்டன் ராஜராஜ சோழனுக்கு மிக பெரும் களத்திலே யுத்த களத்திலே துணைக்கு துணையாக நின்றவர் கருவூரார். அதைப்போல சந்தன காட்டின் சங்கமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் வீரப்பனார் அவர்களுக்கு ஒரு மாபெரும் தளபதியாக இருந்தவர்தான் பெரும் மதிப்பிற்குரிய சேத்துக்குழியார் அவர்கள். அவருடைய பிறப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்று படுக்கைகளில் மேட்டூருக்கும் பக்கத்தில் மிகப்பெரிய அணை கட்ட தீர்மானித்த முடிவெடுத்ததற்கு பிறகு அந்த அணைக்கு அருகிலேயே சேத்துக்குழி என்கிற ஒரு சிறிய கிராமம்தான் அவரது பூர்வீக கிராமம் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். அந்த அணை கட்டப்பட்டதற்கு பிறகு அவர்களெல்லாம் மக்கள் பல்வேறு வகைகளாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுகிற போது கத்திரிமலை, காவேரிபுரம், பெரியதண்டா, சின்னத்தண்டா, நீதிபுரம், கோட்டையூர், கருங்கலூர் போன்ற பகுதிகளுக்கும் அது மட்டுமல்ல பக்கத்து மாநிலமாக இருக்கிற கர்நாடகாவிற்கு செங்கப்பாடி கோபிநத்தம் போன்ற பகுதிகளுக்கும் மக்கள் அங்கங்கே இடம்பெயர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிற போதுதான் சேத்துக்குழியிலிருந்து இடம்பெயர்ந்து பெருமதிப்பிற்குரிய சிறியவர் அவர்கள் குடும்பம் செங்கப்பாடிக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அங்குதான் அவருடைய பாட்டனார் முதன் முதலாக குடியேறி அதற்கு பிறகு அந்த வம்சாவளிகளில் பிறந்தவர் தான் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி சேத்துக்குழியார் அவர்கள். சிறுவயதாக அவர் இருக்கிற போதே நான் நல்லா கிட்டி பிளையாடு விளையாடக்கூடியவர், சிரட்டை அடிக்கிறதிலே கைதேர்ந்தவர் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல மிகச்சிறந்த கபடி வீரராக அவர் இருந்தார் என்பதை என்னிடத்திலே பல முறை சொல்லியிருக்கிறார். அதே போல் அந்த பகுதியிலே பிரசித்தி பெற்ற மாரியம்மாள் கோயிலுடைய அந்த மாரியம்மாள் பாட்டுக்கு ஆடக்கூடிய நடனத்தை கைதேர்ந்த ஒரு நடனவாதியாகத்தான் அந்த தளபதி சேத்துக்குழியார் அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள். அப்படியேப்பட்ட சேத்துக்குழியார் அவர்கள் நான் இருக்கிற காலங்களில் வனத்தில் நாங்கள் களமாடுவதற்கு தயாராக இருந்த காலகட்டங்களில் ஒரு முறை அண்ணன் சேத்துக்குழியார் போன்ற அல்லது அண்ணன் பெரியவர் வீரப்பனார் எல்லோரும் சேர்ந்து இடம்பெயர்தல் என்பது அடிக்கடி அங்கே நடக்கக்கூடிய ஒரு விடயம். அந்த சம்பவங்களில் ஒரு முறை மாயாத்துக்குறை என்று சொல்வார்கள். மாயாத்துக்குறை என்றால் ஊட்டிற்கு வடபுறமாக தெங்குமராட்டா என்கிற
கிராமம். அந்த தெங்கு மராட்டா பகுதியிலே மாயார் என்கிற ஒரு பெரியாறு, அதுதான் பவானி சாகர் என்கிற அணைக்கு வந்து சேருகிற ஆறாக அது கருதப்படுகிறது. அப்படி நாங்கள் இடம்பெயர்ந்து மாயத்துக்குறையிலிருந்து இடம்பெயர்ந்து வேறொரு பகுதிக்கு போகலாம் அல்லது உதவி கேட்கலாம், அப்பொழுது எங்களுக்குல வந்து உணவு பத்தியங்கள் ரொம்ப கம்மியாக இருந்த காலகட்டம். சரி, இடம்பெயர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும்போது, சரி மாயத்தை தாண்டி நம்ம அந்த பக்கம் எங்கேயாவது போய் நம்ம ஒரு உதவியை கேட்கலாம். அங்கே அவங்களுக்கு தெரிந்த சில நண்பர்கள் இருக்கிறதுனால அவங்கள நோக்கி போக வேண்டிய ஒரு கட்டாய தேவை ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த மாயத்தை தாண்டதுக்காக இரவு பயணமாக நாங்கள் போகிறோம். அப்படி இரவு பயணமாக போகும்போது எப்போதுமே அந்த அவங்களுக்கு தெரிந்த அந்த பெரிய ஒருத்தர் எங்கள்கிட்ட அடையாளப்படுத்த காட்ட மாட்டாங்க, அவங்களே அறிமுகப்படுத்த மாட்டாங்க. நாங்கள் ஒரு இடத்துல நின்றுக்குவோம், அவங்க தான் போயிட்டு வருவாங்க. அப்படியான ஒரு சூழலில் அந்த ஆற்று இக்கரையில் ஒரு எப்போதுமே அவர் ஒரு பரிசல் போட்டு வச்சுருவார். ஏன்னா எந்த நேரத்துலேயும் பெரியவங்களோ அல்லது சின்னவங்களோ ஆற்றை கடந்து நம்மளை சந்திக்க வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறக்காகவே அந்த கரையில் ஒரு பரிசலையும் இந்த கரையில் ஒரு பரிசலையும் அவர் எப்போதுமே தயார் நிலைப்படுத்தி வச்சுருப்பார். அந்த வகையில் ஒரு தடவை நாங்கள் எல்லோரும் கூட்டமாக போகும்போது, சரி நீங்கள் அந்த கரையில் வந்து ஒரு இடத்துல பதிங்கிக்கங்க, நாங்கள் ரெண்டு பேரும் அந்த கிராமத்துக்கு போயிட்டு அப்போ பெரியவரை சந்திச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமா அப்படி நாங்கள் ஒரு 7-8 பேர் அப்படி பயணிக்கிற போது அந்த கரையை ஒட்டி அந்த பரிசில் எடுக்க போகிறாங்க. பரிசலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல கடன் இரவு பயணங்கிறதுனால அது கடந்து தெரியல. டப்புன்னு என்ன செஞ்சிருச்சு, பெரியவங்க தான் முதல்ல போய் என்ன செய்கிறாங்கன்னா அந்த குச்சி வச்சு அடித்து கட்டியிருந்தாங்க. அந்த குச்சியில் அந்த கயிறு அவுக்கிறதுக்காக ஒரு வேகமாக போகும்போது முதல்ல கடந்தது இருட்டுக்களை தெரியாமல் நான் கவ போயிடுச்சு. பெரியவரை கவ போனோன்னா டப்புன்னு அந்த நேரத்தில் என்ன செஞ்சிட்டாரு, பரிசல் இருந்துச்சுன்னா அந்த பரிசலை தூக்கி அப்படியே டப்புன்னு அது மேலே அந்த முதல மேலே கவுத்து விட்டார். கவுந்தோன்னா அந்த பரிசல் என்ன செஞ்சுன்னா பாதி தலை வெளியிலையும் பாதி உடம்பு பரிசல் உள்ளேயும் கிடக்கும்போது டப்புன்னு என்ன செஞ்சிட்டாரு, துப்பாக்கியால் சுட்டோம்னா பக்கத்தில் தெங்கு மராட்டா போன்ற பகுதிகளில் அதிரடிப்படை குமிஞ்சிருக்கும், நம்ம துப்பாக்கி சத்தம் கேட்டுருச்சுன்னா சிக்கல் ஆகிப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டார் டப்புன்னு. எப்போதுமே ஒரு வலுவான அருவா அங்கே வந்து கொடுவான்னு சொல்லுவாங்க, அருவா வச்சு டப்புன்னு என்ன செஞ்சார் அந்த பரிசல் மேலே ஏறி நின்றுக்கிட்டு மிதிச்சுக்கிட்டே டப்புன்னு வெட்டி விட்டார். அப்படி இல்லைன்னா அன்றைக்கி வந்து நிச்சயமாக பெரியவரை கடிச்சிருக்கும், கடிச்சிருந்தால் அந்த பயணமே ரத்தாயிருக்கும். அப்படியான ஒரு சம்பவம், கண்ணிமைக்கு நேரத்தில் அந்த முதலையை வந்து ஒரு வெட்டுற சம்பவம், மறக்க முடியாத ஒரு சம்பவம். வெட்டி எடுத்தால் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கரைக்கு போகிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி தளபதியாக நின்று பாதுகாத்த மாபெரும் தளபதி தான் சேத்துக்குளியர். அதோட இன்னொரு சம்பவம் இருக்குது. ஒரு முறை வந்து இடம் எனக்கு சரியாக தெரியல, அந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் இரவு பயணமாக அன்றைக்கி மழை பெஞ்சிருந்தது, அது வந்து மாமரம் நிறைய நிற்கும் ரெண்டு பக்கமும், அந்த ஆறு மாதிரி அது கொடிக்கால் தான் அதில் தண்ணி நிறைய வந்துகிட்டு இருக்கு. அந்த ஓரமாக தங்குவோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணா இது இங்கே தங்கினா ஆபத்தாக இருக்குது, கொஞ்சம் மேலே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேத்துக்குளியர் தான் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கீழே இருந்தால் இரவில் அந்த பண்ணி எல்லாம் வந்து அந்த மாம்பழத்தை திங்க வரும், நம்மளை தூங்க விடாதுங்க, அதுகளை விரட்டுறதே பெரிய வேலையாக போயிடும், நம்ம கொஞ்சம் மேலே தங்கிக்குவோம் அப்படின்னு. மேலே தங்கும்போது நாங்களாம் தூங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஏதோ சரப்புறம்னு சத்தம் கேட்டிருக்கு, எங்களுக்கெல்லாம் தெரியாது. டப்புனு ஒரு சின்னவர் என்ன செஞ்சுருக்கிறார், எப்போதுமே அவருடைய ஒரு இது என்னென்னா தூங்குவார், ஆனால் ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் டப்புனு முழிச்சிடுவார். அப்படியான ஒரு எச்சரிக்கையான தூக்கம் தான் அவர் தூங்குவார். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது முள்ளம்பன்றி அங்கே வந்திருக்குது, இது எங்களுக்கு தெரியாது. இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, முள்ளம்பன்றிங்கும் போது அது எப்படி அப்படின்னா அந்த முள்ளுகளை விசிறி அடித்து நம்மளை காலி பண்ணணும் நினைக்கும், அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு அது போர் தந்திரத்தை அது கற்று வச்சுருக்கு. சரி என்ன இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஆகா நெருங்கிருச்சே நம்மளோட சண்டைக்கு தான் கண்டிப்பாக வரப்போகுது அப்படிங்கிறத இவர் முடிவு பண்ணிவிட்டு டப்புன்னு இரவு பயணம்னால் சிங்கிள் பேரல் துப்பாக்கி இருந்துச்சு டப்புன்னு போட்டு அந்த இரவுலையும் கண்ணி மேய்க்கிற நேரத்தில் அந்த முள்ளம்பன்றிய அந்த கூடாரத்துக்கு பக்கத்தில் வந்ததை டப்புன்னு அடிச்சிட்டாரு. சத்தம் கேட்டு நாங்களாம் திருக்கிட்டு எந்திரிச்சு பார்க்குறோம், முள்ளம்பன்றி என்ன என்னென்னு பார்த்தா நாங்கள் எங்களுக்கு காவல்துறை தான் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் எந்திரிச்சு பார்த்தா முள்ளம்பன்றி அப்போ தான் சொன்னார், அப்பா என்னப்பா எல்லோரும் தூங்குறீங்க, கொஞ்சம் மிஸ்ஸாக இருந்தால் கூட உள்ளே வந்து அடிச்சிருக்குமா நம்மளாம், அதான் சுட்டு போட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் மறுநாள் காலையில் அப்புறம் அதை எடுத்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடித்தாங்க. இப்படியான ஒரு பக்கத்தில் இருந்தவங்களையும் காப்பாற்றுவதற்கான ஒரு பக்குவத்தை அல்லது ஒரு திறமையை ரொம்ப நுணுக்கமாக அவர் கையாண்டு அந்த மாதிரி விடயங்களை செஞ்சுருக்கிறார். நம்ம கடந்த முறை பார்த்திங்கன்னா அந்த வாழமொழி பள்ளம் சம்பவங்களை பற்றி நான் அப்பப்போ அங்கே நீங்கள் சொல்லிட்டு வந்திருப்பேன். இன்றைக்கி அந்த வாழமொழி பள்ளம் சண்டை எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு முறை வந்து உணவு பற்றாக்குறை நிறைய வந்துருச்சு. சரி ஏதாவது எங்காவது ஏதாவது நம்ம யாருக்கிட்டேருந்து விட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னால் தான் அடுத்து பயணத்திற்கு நம்ம போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுக்கும்போது ஒரு மாட்டுப்பட்டி போய் சந்திச்சு ஒருத்தரை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவர்கிட்ட வந்து காசு கொடுத்து ஒரு 2000 தான் கொடுக்குறாங்க. அவர் பெரியவர் சொன்னார் ஒரு 5000 கொடுத்து விடுப்பா ஏதாவது வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு. அப்புறம் இவர் சொன்னார் இல்லை நான் 5000 வேணாம் ஒரு 2000 கொடுத்து விடுவோம், முதல்ல அரிசி மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000 பணம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு.
பலானா தேதி நாளைக்கு இதே நேரத்துக்கு நீ வந்துருப்பா, நாங்கள் இந்த இடத்துல நம்ம ஆட்கள் வருவாங்க, நீ கொண்டு வந்துடு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவன் காசு வாங்கிட்டு போயிடுறான். மாட்டுப்பட்டியில் மாட்டை அப்படியே விட்டுட்டு போயிட்டான். நாங்கள் அந்த இடத்துல இருக்காமல் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போய் நாங்கள் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறோம். தங்கியிருக்கும்போது அன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் இருந்த அரிசிகளை போட்டு சமைச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மக்கானால் காலையில் ஒரு 11:30 இருக்கும், பகலையில் 11:30 இருக்கும்பொழுது சரி எப்படியாதும் அரிசி பருப்பு வந்திருக்கோம்னு நினச்சிட்டு நாங்கள் இங்கேருந்து போய் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு சேத்துக்குழியாரும் சந்திரகுண்டனும் தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது சூத்தடம், காட்டுக்குள்ளே சூத்தடம் நிறைய கிடந்திருக்கு. உடனே இந்த இடத்துல நம்ம நிற்கிறது ஆபத்து, இதோ காவல்துறைகிட்ட அவன் போய் சொல்லிட்டான், அதனால் இன்னமே அங்கே நின்னோம்னா காவல்துறைக்கு நம்மளுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து எங்கிட்டலாம் ஒரு கலந்து பேசும்பொழுது மூக்கில் வந்து அவர் மூக்கில் வந்து ஈ உட்காருது, சேத்துக்குழியார் மூக்கில் டப்புன்னு அந்த ஈ அடிச்சுட்டு சொல்கிறாரு, என்னன்னா மூக்கில் ஈ உட்காருது, ஏதோ அபத்தம் நடக்க போகுது ஓகேண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா ஈயை கொண்டுட்டியா அப்படின்னா அடிச்சிட்டேன் நான், சரி வா போகலாம் அப்படின்ட்டு மேற்கு நோக்கிய திசையில் நோக்கி நாங்கள் அப்படி பயணிக்கிறோம். அப்படி பயணிக்கிற போது ஒரு மலை ஏறி இறங்குறோம். அந்த இடத்துக்கு பேர் வாழங்குழி பள்ளம்னு பேர். அந்த இடத்துல அப்படி இறங்கி நாங்கள் நடந்து போயிட்டுருக்குறோம். மாலை 6:30 இருட்டாயிடுச்சு. இருட்டாகும்போது சரி எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிக்கலாம், போய் தங்கி ஏதாவது இருக்கிறத வச்சு இன்றைக்கும் சாப்பிட்டு அப்படியே நடந்துருவோம், வேறு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நாங்கள் முடிவெடுக்கும்போது அங்கே காவல்துறைக்கும் எங்களுக்குமான ஒரு நேரடி யுத்தத்தை என் கண் முன்னால் நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து இருட்டுக்குள்ளே அந்த சண்டை நடக்குது. எப்படின்னா எதிர்த்தரப்புலேருந்து அடிக்கிறாங்க, எங்களுக்கு நல்லாவே தெரியுது. நாங்கள் இப்போ என்னென்னா முதல்ல வீரப்பனார் என்ன செஞ்சார், தாக்கிடுவோம்டா அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கும் போது சேத்துக்குழியார் தான் வந்து சொல்கிறாரு, இல்லை இல்லை இந்த சண்டை வேண்டாம், ஏன்னா நம்மள்ட்ட குறைவான பேர் இருக்காங்க, அவங்க நிறைய பேர் வந்திருக்கிற மாதிரி தெரியுது, நம்ம இதிலேருந்து விடுபட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இதில் ஒரு நுணுக்கமாக ஒரு விடயத்தை கையாண்டாங்க. என்ன கையாண்டாங்கன்னா எதிர்த்தரப்புலேருந்து அடிக்கிற காவல்துறை பக்கம் இருந்தே சேத்துக்குழியார் எப்படி அந்த பக்கம் போனார்னு தெரியல, அங்கேருந்து அவர் எதிர்த்தாக்குதல் எங்களை நோக்கி அடிக்கிறது மாதிரி என்ன செய்கிறாரு, இப்போ அவர் எங்களை நோக்கி அடிக்கலை, காவல்துறையை திசை திருப்புவதற்காக வேறு பக்கம் வந்து அடிக்கிறார். அடிச்சிடும் ஆகா வீரப்பன் இந்த பக்கம் தான் இருக்கிறார்னு எங்கள் பக்கம் அடிக்கிறத நிப்பாட்டிட்டு சேத்துக்குழியார் திசை திருப்பி விட்ட பக்கம் அடிச்சுட்டுருக்காங்க. சேத்துக்குழியார் அதுக்கப்புறம் தப்பிச்சு எங்களோட வந்து இணைஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ காவல்துறை அந்த பக்கமே அடிச்சிட்ருக்காங்க. நாங்கள் சரி வாங்க நம்ம நிற்க வேண்டாம், அவங்க அடிச்சிட்டே இருக்கட்டும் நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி நாங்கள் போயிட்டோம். அந்த சண்டையில் வந்து யாருக்கும் உயிரிழப்பில்ல, அவங்க தான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் எங்கள் வழியை பார்த்துட்டு திசை திருப்பி விட்டு நாங்கள் உடனே வேறு இடத்துக்கு நாங்கள் போயிடுறோம். போனதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து எங்களுக்கு செய்தித்தாள் கிடைக்கிது, இந்த மாதிரி வாழங்குழி பள்ளத்தில் சண்டை நடந்துச்சு, சண்டை நடக்கும்போது வீரப்பன் கும்பலை சேர்ந்த 2 பேரை நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு அந்த செய்தி போட்டிருந்ததாக எங்கள்கிட்ட கொண்டாந்து காட்டினாங்க. இன்னும் அப்போ தான் கேட்டார், என்னப்பா சண்டை நடந்துச்சு ஏதோ 2 பேர் செத்து போயிட்டோம்னு போட்டிருக்காங்க, யாரும் தெரியல, எந்த காட்டுவாசியை போட்டாங்கன்னு தெரியல, காட்டுவாசியை சுட்டு கொண்டு விட்டு இல்லை அந்த மாட்டுப்பட்டியில் இருந்தவனை கூட போட்டிருப்பாங்க ஒரு நமக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வாக்கில் கிளம்பி போனோம். இந்த மாதிரி தளபதியாக நின்று வெற்றி வாகை சுடுவதில் மதிப்பிற்குரிய சின்னவர் சேத்துக்குழியார் வந்து வீரம் சிரிந்த அனுபவத்தையும் அந்த நேரத்தில் அசாத்தியான திறமையையும் அது மட்டும் இல்லை டக்குன்னு ஒரு விடயத்தை மாற்றி விடுறதுலையும் கைதேர்ந்த நபராக அவர் இருந்தார். அப்படி ஒரு தடவை நாங்கள் போகும்பொழுது பாருங்கள், இந்த உடும்பு ஒரு இடத்துல பிடிபடுறதை நான் எப்படின்னு சொல்லுனதேன், அது பெரிய உடும்பு அதை பிடிக்கணும். நாங்கள் இருக்கிறதுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடிலாம் வந்து பேபி வீரப்பன் தான் உடம்பு பிடிப்பதில் ரொம்ப கில்லாடின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அன்னைக்கு தான் நேருக்கு நேராக முதன் முதலாக வந்து ஆனால் சேத்துக்குழியார் வந்து எப்படி உடம்பு பிடிப்பார் அப்படிங்கிறத நான் ஆரம்பித்தேன். எப்படின்னா அந்த உடம்பு ஓடிட்டே இருக்கும்போது ஒரு பாறை இடுக்குகளை போய் உள்ளே நுழைஞ்சிருச்சு. இதை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன செஞ்சார்னா அந்த பாறை இடுக்குகளில் எத்தனை ஓட்டை இருக்குன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த ஓட்டைகளில் புல் பச்சை புல்லுகளை வச்சு சுற்றி வர அடைச்சிட்டு அதே பச்சை புல்லுகளை கொண்டு அந்த ஓட்டையில் அடைச்சிட்டு பற்ற வச்சு விட்டாங்க. இந்த புகைக்கு அது என்ன செய்யுதுன்னா சுற்றி வர ஆள் நிற்க சொல்லிட்டாங்க. சுற்றி வர ஆள் நிற்க சொல்லி எந்த இதில் முட்டுதுன்னு பார்த்துக்கோங்க, அந்த புகை போடும்போது எந்த புல் வந்து அசையுது அங்கே தான் அது வந்து வர துடிக்குது அந்த நேரத்தில் நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முறையை கையாண்டு இடைச்சுன்னா பற்ற வச்சு கொளுத்தி விட்றாரு. கொளுத்தி விட்டோன்னா ஒரே புகை, உள்ளே புகை, வெளியில் வர விட மாட்டோம் புகை எப்போதுமே, ஏன்னா வெளியில் வந்தால் காவல்துறைக்கு தெரிஞ்சு போகுமே அப்படின்ட்டு. அப்போ அந்த புகையை மூட்டத்தை போட்ட உடனே உடும்பு வந்து ஒரு பக்கம் அப்படி முட்டி நிற்கும் போது டக்குன்னு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இந்த பக்கம் வருதுனே அப்படின்னு. அவர் சேத்துக்குள்ளே டப்புன்னு செஞ்சுட்டார், அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிட்டார். உட்காந்துக்கிட்டு மெதுவாக என்ன செஞ்சால் நீங்கள் நம்மளை எல்லாரையுமே வந்து நீங்கள் அவங்கவுங்க சந்தை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் ஒரு சந்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னென்னு டப்புன்னு அதை முட்டிக்கிட்டு வந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாரு அப்படி வெளியில் தள்ளிச்சிட்டார், டப்புன்னு பிடிச்சிட்டார். அப்படியே
எப்படி பிடிச்சாருன்னு தெரியல, அவ்வளோ பெரிய உடம்ப வந்து கழுத்து போட போட்டார், கை அதனுடைய நகங்கள் வந்து சேத்துக்குள்ளியார் அப்படியே இறுக்க பிடிச்சி பருகிருச்சு. ஆனால் பருகினால அவன் கழுத்தை பிடிச்சிட்டு வாழை பிடிச்சிட்டு ரெண்டு வெண்டு வெண்டி இப்படி வெண்டி இப்படி கீழே போட்டார், செத்துருச்சு உடனே. அப்படி அது அந்த செத்த முறங்க அவர் எப்படி அதை உரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குது. என்னென்னா கழுத்தை எப்போதுமே வெட்டி புதைச்சிருவாங்க, அந்த கழுத்தை சமைக்கிற பழக்கம் இல்லை. கழுத்துக்கு கீழே உள்ள தோல் கொஞ்சம் நல்லா தடிமமாக இருக்கும், அந்த தடிமத்தோல் என்ன செய்கிறாருன்னா சூரிய கத்தி வச்சு அப்படி கிழிப்பார். சூரிய கத்தி கிழிக்க முடியாட்டி பிளேடு, புது பிளேடு எப்போதுமே நாங்கள் இங்கே வச்சுருப்போம், ஏன்னா சேவ் பண்ணுறதுக்கெலாம் அந்த பிளேடை நாங்கள் பயன்படுத்துவோம். அப்போ வந்து அந்த பிளேடை அந்த கழுத்து பகுதியிலேருந்து அப்படியே வால் வர அப்படியே நேராக கிழிச்சிருவார். கிழிச்சா இப்போ வந்து அந்த தோல் வந்து வகுந்துடும், வகுந்த பிறகு அந்த கழுத்து பகுதியில் வெட்டுப்பட்ட பகுதியிலேருந்து அந்த தோலை ஒரு பக்கமாக பிடிச்சி காலில் அந்த வாழை மிதிச்சுட்டு அப்படியே உரிப்பார். உரிச்சா அப்படியே உரிச்சு எடுத்து கறியை மட்டும் வெளியில் எடுத்துருவார். கறியை மட்டும் வெளியில் எடுத்து வெட்டி கொடுத்து சமைக்க சொல்லுவார். இப்படி உடம்பு பிடிக்கிறதுல வேட்டையாடுவது என்பதில் ஒரு கை சேர்ந்த ஒரு பெரிய விடயமாக அவங்க கையாண்ட விதம் என் கண்ணுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் அதிர்ச்சியோடு பார்த்தேன். அப்புறம் உடம்பு நான் அன்னைக்கு தான் முதன் முதலாக சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்தது. அதே மாதிரிங்க இந்த முஸ்கோந்திக்கும் செங்கோரங்குக்கும் சண்டை நடக்க விதத்தில் பெரிய ஒரு விடயம் நடக்கும். என்னென்னா ரெண்டு பிரிவையும் சண்டை போட வைப்பார் பெரிய ஒரு வீரப்பனார். அது கொஞ்சம் சிரிப்பு கலந்த விடயமாக இருக்கும். என்னென்னா இந்த ரெண்டு குரங்குக்குமே ஆகாது. இப்போ இவர் என்ன செய்வார்னா கருங்குரங்கு மாதிரியே கத்துவார். கருங்குரங்குங்கிறது முஸ்கோந்திங்க, முஸ்கோந்தி மாதிரியே கத்தி அதை சண்டை கிழிப்பார். செங்குரங்கு மாதிரியே கத்தி அதையும் சண்டை கிழித்துவிட்டு ரெண்டு குரங்குக்கும் சண்டையை மூட்டி விட்டுருவார். சண்டையை மூட்டிவிட்டு அது கையை முயன் காடை அதிர்ற மாதிரி ரெண்டு குரூப்புக்கும் பெரிய தகராறு, எல்லை போராட்டம் மாதிரி நடக்கும். அந்த சம்பவங்களில் அவர் என்ன செய்வார்னா, ஏன்னா இப்படி நீ பண்ணி விட்றப்பாவான், அதுக்கு வாயிலாச்சு வைங்க, அது வாட்டுக்கு எங்கிற போகிறப்ப பார்த்து அது வாட்டுக்கு இறமைய போற பிடிச்சி வம்பு எழுத்துக்கிட்டு நீ பாட்டு அட சும்மாதாப்பா ஏதோ வம்பு எழுத்து விட்டேன் நீ, அது என்னப்பா இவ்வளோ பெரிய சண்டையாக போட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் என்ன செஞ்சார், அந்த ரெண்டு சண்டையும் பிரிக்கணும், ஒரு குரங்கும் ஒரு குரங்கும் அடித்து ஏதாவது செத்துப்போங்க அப்படின்ட்டு இவர் என்ன செய்கிறாரு, டப்புன்னு என்ன செஞ்சார், இந்த பேரல் துப்பாக்கின்னு இருக்குல்ல அதை தூக்கி டப்புன்னு ஒரு அடி அடிக்கிறாரு. அந்த சத்தத்தில் என்ன செய்யுதுன்னா அதன் கூட்டத்தில் அப்படியே விலகி ஓடி அது வாட்டுக்கு ஓடிய போய் அந்த நின்றுக்கிட்டு அங்கிட்டு ஒரு பக்கம் நின்று அது கத்தும், இங்கிட்டு ஒரு பக்கம் நின்றுட்டு இது கத்துது. அப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள் நகைச்சுவையாக இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களும் காட்டுக்களை நடந்ததை நான் என் கண் கூட பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரிங்க எப்போதுமே மிக இந்த உள்ளே வந்து ஒரு பொருளாதாரம்ங்கிற ஒரு விடையே இருக்குது. பணப்பொருளாதாரம் என்பது காட்டுக்குள்ளே வாழுகிற போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அனைத்து பணங்களும் வந்து அண்ணன் சேத்துக்குழியாட்ட தான் இருக்கும். அவர் வந்து ஒரு நடத்துனர் பை, நடத்துனர் தோல் பை ஒன்று கழுத்தாத்த எப்போதுமே தொங்கும். அந்த பைக்குள்ள அவர் நிறைய வச்சுருப்பார். அப்படி வச்சுருக்கும் போது அதில் ஒன்று என்னென்னா அவருடைய பையிலே வெளிப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்ச் லைட் எப்போதுமே கட்டி தொங்க விட்டுருப்பார். மற்றபடி அவருக்கு தன்னுடைமைகளை ஒரு இதில் வச்சுருப்பார். அப்புறம் வந்து இந்த கத்தி எல்லாம் ஒரு வகையில் வச்சுருப்பார். அந்த கத்தியிலே பல வகை கத்திகள், ஏன்னா அந்த யானத்தந்தங்களை சிற்பம் செய்கிற விதமான கத்திகளும் வச்சுருப்பார். அதே மாதிரி அவர் இந்த சேவிங் பண்ணுறதுக்கான அந்த பிளேடு அது இதெல்லாம் தனித்தனியாக வச்சுருப்பார். ஒரு சின்ன கண்ணாடி வச்சுருப்பார். அந்த பைக்கில் அவ்வளோ இருந்தாலும் கூட அதை மீறி பணங்கள் நிறைய வச்சுருப்பார். அந்த பணம் எவ்வளோ இருக்குங்கலாம் நம்ம பார்க்கவே முடியாது. எங்கேயுமே அந்த பேக்கை கலட்டவே மாட்டார். அப்படி கலட்டினா கூட தலைக்கு வச்சுக்கிட்டு படுத்துருவார். தலைக்கு அவர் எப்போதுமே அந்த பையை பயன்படுத்திக்கிறார், பக்கத்திலே வச்சுருப்பார். அப்போ இப்போ எங்கேயாலும் ஒரு யாராலும் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பணத்தை அளவிட்டு கொடுக்குறதுல ஒரு கைதேர்ந்த வாதியாக தான் அவர் அண்ணன் சேத்துக்குள்ளியாக இருந்தாங்க. அதாவது அப்படி ஒரு சம்பவம் எப்படின்னா அரிசி பருப்பு கொண்டு வர்றவங்க சுமார் ஒரு கிராமத்துலேருந்து உள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இருளர் வகுப்பை சார்ந்தவங்க. அந்த வகுப்பை சார்ந்த அந்த அவர்கள் வந்து ஒரு 20 பேர் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் நம்மள்கிட்ட இருக்கிற மான்கறி வத்தலோ அல்லது மான்கறியோ எதுவாக இருந்தாலும் அன்றைக்கி சமைக்க சொல்லி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. சாப்பாடு போட்டு அவங்க எல்லாருக்கும் பரிமாறிட்டு மிச்ச கறி ஏதாவது இருக்குது, மிச்ச கறித்துண்டுகள் ஏதாவது இருக்குது அல்லது காஞ்ச கறி ஏதாவது வச்சுருந்தாங்க வத்தல் அப்படின்னா போகிறவங்கள்ட்ட கேட்பார், என்னப்பா வீட்டுக்கு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொண்டு போறீங்களா அப்படின்னு கேட்பார் சின்ன. அதில் சில பேர் வேணாம்பாங்க, சில பேர் வேணும்பாங்க. வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து என்ன செய்வார்னா அந்த தராசு, ஒரு சின்ன தராசு வச்சுருப்பார். அந்த தராசில் இடம் போட்டு எல்லாருக்கும் அளவிட்டு கரெக்டாக கொடுத்து அனுப்பிச்சி விடுவார். அப்படி கொடுத்து அனுப்பும்போது பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்குள்ள 1000 குடும்ப சண்டைகள் ஊரில் இருக்கலாம், ஆனால் இங்கே வரும்பொழுது அதெல்லாம் மறந்துட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள சண்டை நடக்கும்போது நாங்கள் உதவி பண்ணுறது கெட்டு போவோம். இப்போ ஒரு நபர் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு உதவியாக என்ன சொல்லுவார்னா பெரியவரே சொல்லுவார், அப்பா என்னப்பா நம்ம மக்களுக்கு ஏதாவது பார்த்து கொடுத்து அனுப்பிச்சு விடு அப்படிம்பார். உடனே அவர் என்ன செய்வார்னா கொடுத்து அனுப்பிச்சு விடுன்னு தான் சொல்லுவார், பார்த்து கொடுத்து அனுப்பிச்சு விடு அப்படின்னு தான் சொல்லுவார்.
ஆனால் எவ்வளவு கொடுக்கணுங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல தளபதியார் சேத்துக்குழியார் தான் ரொம்ப கவனமாக செயல்படுவாங்க. அவர்கிட்ட தான் பணம் எவ்வளவு இருக்குது, இன்னும் எவ்வளவு தேவைப்படும், எவ்வளவு செலவழிக்கலாங்கிறத உணர்ந்து என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு நபருக்கும் வந்து இப்போ 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வராங்கன்னா, ஒரு ஆளுக்கு அந்த 2000 ரூபாய்க்கு சமமாக பணத்தை பிரித்து கொடுப்பாரு. 2000 ரூபா நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, நீ வந்தாங்க எல்லாருக்கும் சமமாக 2000 2000 கொடுத்து அனுப்பிச்சு விட்டு சொல்லுவார். ரொம்ப பத்திரமாக போகணும். அது மட்டும் இல்லை, எப்போதுமே வந்தவங்களை உடனே அனுப்பிச்சிட மாட்டாங்க. அன்னைக்கு இரவு தாங்க வச்சு ஓய்வெடுக்க விட்டு விடிய காலம் அதிகாலை 2 மணிக்கு என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் போகிறதுக்கான பயணத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டு ஓரம் வர சேத்துக்குழியாரும் சந்திரனும் வந்து கொண்டாந்து காட்டு ஓரத்தில் கொண்டாந்து விட்டுட்டு திருப்பி வந்துடுவாங்க. அப்போ சொல்லும் போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, கறிகளை எடுத்துகிட்டு போகிறீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும், சமைச்சு சாப்பிட்றதும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, பார்த்துக்குங்க, அடுத்த முறை நீங்கள் எங்களோட வரணும்னா ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விடுவார். அந்த மாதிரி சம்பவங்கள்லையும் ஒரு கைதேந்த நிபுணராக மதிப்பிற்குரிய தளபதி சேத்துக்குழியார் அவர்கள் அங்கே பயணித்த காலங்களும் உண்டு. வனத்திற்குள்ளே வந்து பெரு மதிப்பிற்குரிய பெரியவர் அவர்கள் எப்போதுமே என்ன செய்வாங்கன்னா, வரிசையை நடந்து போகிற போது முன் வரிசையை முன்னாடி நடந்து போகிறது மதிப்பிற்குரிய தளபதி சேத்துக்குழியார் தான் அப்படி நடந்து போவாங்க. ஏன்னா அவர் சும்மா நடந்து போக மாட்டார், முதல்ல போகும்போதே அவர் பல விஷயங்களை கவனிப்பார். என்னென்னா, காலடி தடம் இருக்கா அப்படிங்கிறத கூர்ந்து கவனிப்பார். அடுத்து ஏதாவது குருவிகள் கத்தி போகுதா, திருவலங்கள் சொல்லுதா, இதை ரொம்ப கூர்ந்து கவனிப்பார். ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு விடயத்தை அவர் கவனிச்சுட்டே போவார். அதே மாதிரி பின்னாடியும் திரும்பி பார்த்துக்கிடுவார், எதுவும் சத்தம் கேட்குதா வருதா, பாதுகாப்பாக அழைத்து செல்வதில் ஒரு பெரிய பங்காற்றியவர் தான் மதிப்பிற்குரிய சேத்துக்குழியார். அது மட்டும் இல்லை, ஒருவேளை அண்ணன் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம், கடைசியாக அவர் வர்றாரு கொஞ்சம் காலதாமதம்னா என்ன செய்வார்னா, மான் மாதிரி கத்துவார், மான் மாதிரியே கத்தி கேட்பார் என்னென்னு, அவரும் மான் மாதிரியே கத்துவார். அதுதான் அங்கே நடக்கிற சமிங்சை, இருக்கிறேன் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அடையாளப்படுத்துவதற்கு மான் போன்ற சத்தங்களை கத்தி தான் கேட்டுக்குவாங்க. அதே மாதிரி அவரும் வருவார். ஏன்னா அவர் பின்னாடி வர்றவருக்கு ஏதாவது சந்தேகம் சொன்னால் அவர் வந்து என்ன செய்வார்னா, அந்த பயணத்தை நிறுத்த சொல்லுவார். நிறுத்தி அது என்ன, இந்த ரெண்டு பேரும் தான் கலந்து பேசுவாங்க, என்ன இப்படி இருக்கே என்ன அப்படிங்கிறத கலந்து பேசி முடிவெடுத்து தான் கிளம்புவோம். அப்படி ஒரு முறை அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ராஜநாகம் வந்து குறிக்க போயிருது, அதாவது கிழக்குலேருந்து மேற்க போயிடுச்சு. போகும்போது டப்புன்னு என்ன செஞ்சிடறாரு, என்னன்னா இப்படி பாம்பு போகுது, ஏன்னா போகிற பயணம் தடப்படும் போயிருக்கே அப்புடின்னு பெரியவட்ட கேட்குறாங்க. விட்டுறாத, அடிச்சு பிடி இப்படியா அப்படிங்கிறாரு. போகிற பயணம் ரொம்ப முக்கியமானது, அடிச்சு பிடிது அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிக்கிட்டே போகிறாரு. அது எப்படி நான்லாம் பின்னாடியே ஓடுறேன், எப்படி தான் அடிக்கிறாங்கன்னு பார்க்குறது ஒரு ஆர்வத்தில் நான்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த பாம்பு தடையில் போனால் கூட தடம் தெரிஞ்சிடும், ஆனால் செடிகள் மீதே அந்த பாம்பு போகிறத எப்படி தடம் பார்த்து கண்டுபிடிக்கிறாரு என்னங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விடயம். அப்போ அந்த செடிகளுக்கு மேலேயே போனால் அந்த பாம்பை இலகுவாக கண்டுபிடிச்சி, நாங்கள் அந்த பாம்பை பார்த்ததுலேருந்து 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பாம்பை விரட்டியிருக்கிறார். விரட்டி நான் போகிறதுக்குள்ளே அந்த பாம்பை வந்து இந்த பேரல் துப்பாக்கியில் சுட்டு கீழே போட்டு கிடந்துச்சு. பாம்பு பெரிய, நான் பார்த்ததுலே மிகப்பெரிய பாம்பு அன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த மாதிரி ஒன்று, அதே மாதிரிங்க ஒரே முறை ஒரு தடவை அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பயணத்தில் நான் சொல்கிறேன், ஒரு மலைப்பாம்பு ஒன்று, அது நான் வாழ்க்கையில் நான் அவ்வளோ பெரிய பாம்பு பார்த்ததே இல்லை, அதுதான் புதுசு மரம் மாதிரியே கிடக்குங்க. அப்படியே போயிட்டுருக்குறோம், போயிட்டுருக்கும்போது வால் பகுதிக்கு சேத்துக்குழியார் போயிட்டார், முன்னாடி போகிறவர் தானே போயிட்டார். போனோன்னா, பாரப்பா எவ்வளோ புஷு கிடக்குன்னு பாரப்பா, என்ன ஆகுறது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், டப்புன்னு அந்த கொடுவான்னு சொல்லலாம், அங்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து தோட்டாக்களை பயன்படுத்த மாட்டாங்க, டப்புன்னு அப்படியே விட்டுறாரு. வெட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் தள்ளி அது துடிக்குது, எதுனா கலந்து போதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறாரு. இந்த மாதிரி சம்பவங்களும், அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து இந்த சிங்கிள் பேரல் துப்பாக்கின்னு ஒன்று இருக்குது, அந்த சிங்கிள் பேரல் துப்பாக்கிக்கு வந்து கருமருந்து உற்பத்தி பண்ணுறதில் கைது இருந்த ஒரு சேத்துக்குழியார் அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஈயக்குண்டை உற்பத்தி பண்ணுறது கொஞ்சம் கடினம், அது நெருப்பில் போட்டு எடுத்து வாட்டி அதை உருட்டி பாறையில் போட்டு அந்த சுட சுட உருட்டுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு குறைந்தது ஒரு 20 குண்டாவது ரெடி பண்ணிடுவார், அழகாக உருண்டை பளிச்சுன்னு இருக்கும் அப்படியே. அப்படி அதுலேயும் ஒரு நிபுணத்துவத்தை பெருமதிப்பிற்குரிய தளபதி சேத்துக்குழியார் அவர்கள், அதாவது போர் திறமையில் இருக்கட்டும், செயல் திறனில் இருக்கட்டும், முடிவெடுக்கிற தன்மையில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு மாபெரும் பங்காற்றிய மகத்தான தளபதி தான் மதிப்பிற்குரிய சேத்துக்குழியார் அவர்கள். அவரை பற்றியான இறுதி முடிவுகள் அல்லது இறுதி வாழ்வியல்களை நாம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக பேச இருக்கிறோம். நன்றி.